வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் அமுதம். இன்றைய தலைப்பு, பரணி நட்சத்திரக்காரர்கள் யாரால் ஆதாயம் அடைவாங்க அப்படின்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே நம் ஜென்ம நட்சத்திரப்படி நாம் யாருடன் பழகினால் நமக்கு நன்மை, யாருடன் பழகினால் நமக்கு தீமை என்பதை அறிந்து தெரிந்து அவங்களோட பழகினால் நம் வாழ்க்கை இன்பமயமானதாக இருக்குங்க. நிறைய பேருக்கு இது தெரியறது கிடையாது. பழகிய பின்பு கஷ்டங்களை அனுபவித்த பிறகுதான் புரிஞ்சுக்கிறாங்க. பொதுவாகவே பரணி நட்சத்திரக்காரர்கள் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் எளிதில் நம்ப மாட்டாங்க. உங்களுக்கு சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆதாயம் தரக்கூடிய, ஆபத்தில் உதவக்கூடிய நண்பர்களாக இருப்பாங்கங்க. மிருகசீரிடம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களால் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய நட்பு சாத்தியமாகும் என்பது உறுதிங்க. உங்களுக்கு புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணையாக வருவது மிகுந்த நன்மையை கொடுக்குங்க. நட்பாக இருந்தாலும் மிக உத்தமமான பலன்களும் பலமும் உண்டாகுங்க. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களிடம் பழகுவதே உங்ககிட்ட ஆதாயம் பெறுவதற்காக மட்டும்தாங்க. எனவே இந்த நட்சத்திரக்காரர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக, உசாராக, கவனமா இருக்கிறது நல்லதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு தொல்லை தருபவர்களும் பிரச்சனைகளில் சிக்க வைப்பவர்களும் யார் தெரியுமா? ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் போன்ற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாங்க. எனவே இவங்க கிட்ட பழகுவதை தவிர்ப்பதே நல்லதுங்க. இவங்க நல்லவங்க தாங்க, ஆனா சூழ்நிலைகளின் காரணமாக அவர்களே அறியாமல் உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுருவாங்க. முடிஞ்ச வரை தவிர்க்க வேண்டியவங்க, அதாவது வாழ்க்கை துணையாக சேர்க்க கூடாத நட்சத்திரங்கள் என்று பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டுங்க. அதாவது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெருங்கிய உறவாகவோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ இருந்துவிட்டால் நித்தம் நித்தம் வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்குங்க. வீட்டிற்கு போவதே நரக வேதனையாக இருக்குங்க. இந்த பூசம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக அமைந்து விட்டால் என்றாவது ஒரு நாள் இந்த நட்சத்திரக்காரர்களால் நீங்க அவமானத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் அடியோடு தவிர்த்தே ஆக வேண்டிய நட்சத்திரம் அவிட்டுங்க. குறிப்பா அவிட்டும் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்கள். நீங்க எது சொன்னாலும் மற்றொருவர் எதிர்கருத்தை சொல்றாங்களா, அது நல்ல விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு எதிர்கருத்தை சொல்றாங்களா, சரியோ தவறோ நீங்க எதை பேசினாலும் எதை செஞ்சாலும் எரிச்சல் தரும்படி எதிர்வினை ஆற்றுகிறாரா அப்படின்னா அவங்க கண்டிப்பா அனுசும் நட்சத்திரக்காரர்களாக தாங்க இருப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரர்களிடம் நீங்க எப்போதுமே தள்ளி இருப்பதே நல்லதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்கள் நான் சொன்ன இந்த நட்சத்திரக்காரர்களை அடியோடு நண்பர்களாக இல்லாமல் ஹாய் சொல்லும் அளவுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லதுங்க. இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.